வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிவப்பு கூன் வண்டு தாக்குதலின் அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகளின் வழியாக உள்ளே சென்ற சிவப்பு கூன் வண்டுகள் அந்த அதில் உள்ள திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும். புழுக்கள் உள்ளே சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நிறத்தில் நீர் வடிந்து பின்னர் வந்து அது பிசின் மாதிரி காணப்படும். பார்த்துருங்க, வெள்ளை புழுவானது இளந்தண்டு பகுதி துளைத்து உள்ளே சென்று இளந்தண்டின் சோற்று பகுதியை தின்று அந்த புழுவானது வேகமாக வளர்கிறது. பார்த்துருங்க, அதனால் தண்டின் சோற்று பகுதி எங்கும் துவாரங்கள் காணப்படும். பலமற்ற இந்த நிலையில் மரத்தின் கொண்டை பகுதியில் எளிதாக முறிந்துவிடும். பார்த்துருங்க, அதாவது அந்த சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் அதிகமான மரம் வந்து ஒரு சின்ன காத்தடிச்சாலும் அதனோட கொண்டை பகுதிகள் முழுவதும் முறிந்து உள்ள வாய்ப்பு உண்டு. பார்த்துங்க, ஏன்னா இதில் உள்ள நார் சித்துக்களை எல்லாமே அந்த சிவப்பு கூன் வண்டோட புழுவானது தாக்கி உள்ளுக்குள்ளே தின்றம். பார்த்துருங்க, இதில் நமக்கு வெளியே பார்க்கும்போது வெறும் மரம் கூடு மட்டும் நின்றுட்டுருக்கும். பார்த்துருங்க, அதனால் அந்த அதனோட கொண்டை பகுதி ரொம்ப சீக்கிரமாக முறிந்து விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. பார்த்துருங்க, மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய புழுக்களின் சத்தம் கேட்கும். பார்த்துருங்க, நமக்கு தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன. அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும். பார்த்துருங்க, இந்த வண்டோட முட்டை நீள்வட்ட வடிவத்தில் வெள்ளை நிறத்தில் காணப்படும். துளைக்கப்பட்ட துவாரங்கள் காயம்பட்ட மற்றும் தண்டின் தாக்கப்பட்ட இடுக்குகளில் முட்டைகள் காணப்படும். பார்த்துருங்க, புழுவானது லேசான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இப்புழுக்களுக்கு கால்கள் கிடையாது. குட்டையான சதைப்பற்றுடன் நடுவில் தடித்தும் ஓரங்களில் சற்று குறைந்தும் புழுக்கள் காணப்படும். புழுக்கள் தண்டின் உடல் பகுதியில் கூட்டை அமைக்கின்றன. தின்று கழித்த நார் மற்றும் சக்கை பகுதியை இணைத்து நீண்ட உருண்டை கூட்டை இப்புழுக்கள் அமைக்கின்றன. வளர்ச்சியடைந்த மண்டானது சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். முது பகுதியில் 6 புள்ளிகளுடன் காணப்படும். இது ஆண் வண்டு நீண்ட துதிகை போன்ற மூக்குடன் வாய்ப்பகுதியில் அடர்ந்த ரோமங்களுடன் காணப்படும். பார்த்துருங்க, இந்த சிவப்பு கூன் வண்டை நம்ம உளவியல் முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, அருகில் இருக்கும் மரங்களை வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வண்டு தாக்கிய மரங்களை வெட்டி அப்புறப்படுத்திடணும். பார்த்துருங்க, தண்டு பகுதியில் உள்ள ஓலைகளை வெட்டுவதால் வண்டுகள் முட்டையிட எளிதாகிறது. இதை தவிர்க்க பச்சை ஓலைகளை வெட்டுவது தவிர்க்கணும். பார்த்துருங்க, நம்ம தேவை ஏற்பட்டால் தண்டியிலிருந்து 120 சென்டிமீட்டர் விட்டு பின் ஓலைகளை வெட்டுவதால் புழுக்கள் எளிதில் துளையிட்டு உள்ளே செல்வதை தவிர்க்கலாம். பார்த்துருங்க, நம்ம இதோ இந்த இருக்குல்ல இந்த மாதிரியான ஓலைகளை வெட்டும்போது இந்த தண்டு பகுதியில் வெட்டக்கூடாது. பார்த்துருங்க, எப்போவுமே கொஞ்சம் நீளமாக தள்ளி இந்த பகுதியில் தான் நம்ம வெட்டணும். பார்த்துருங்க, இப்படி வெட்டும்போது நமக்கு வந்து மரமான இந்த மரத்தில் காயம் ஏற்படாது. அதனால் சிவப்பு வண்டோட தாக்குதல் ஏற்படாது. பார்த்துருங்க, கொண்டை பகுதியில் தாக்குதல் இருப்பின் ஓலைகளை சுத்தம் செய்து பூச்சிக்கொல்லி கரைசலையும் கூட்டலாம். நம்ம பாதிக்கப்பட்ட மரங்களில் இருக்கும் துளைகளை கவனித்து மேலே இருக்கும் இந்த இதில் மேலே இருக்கக்கூடிய துளையை தவிர மீதி உள்ள துளைகளை நம்ம அடைச்சிடணும். பார்த்துருங்க, பின்பு இத்துளை வழியாக புனல் மூலம் 1% கார்போரைல் அல்லது 0.2% ட்ரை குளோரோஃபான் கரைசலை மரம் ஒன்றுக்கு 1 லிட்டர் வீதம் ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டுட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய துளைகளை நம்ம அடைச்சிடணும். அடைச்சா மட்டும்தான் இந்த வண்டானது வெளியே போகாமல் அதில் உள்ளுக்குள்ளே இருந்து வண்டானது இறக்கைக்கு வாய்ப்பு அதிகமாயிரும். பார்த்துருங்க, பின்பு தேவைப்பட்டால் 1 வாரம் கழித்து மீண்டும் 1 முறை இந்த மருந்தை ஊற்றலாம். பார்த்துருங்க, மணலுடன் வேப்பங்கொட்டை பொடி 2:1 என்ற சதவீதத்தில் கலந்த கலவை அல்லது லிண்டேன் 1.3 கிராம் மற்றும் மணல் கலந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மற்ற இடுக்குகளில் 3 மாதத்திற்கு 1 முறை வைப்பதால் காண்டாமிருக வண்டு தாக்கிய இடங்களில் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். நம்ம அது மட்டும் இல்லாமல் வேர்வழி மருந்து செலுத்த நன்கு வளர்ந்து கொண்டிருக்கும் புதிய வேரை நம்ம தேர்வு செய்யணும். பார்த்துருங்க, அதில் சிறிய அளவு கோணலாக வெட்டி அந்த வேரில் நம்ம வந்து மோனோகோட்டோபஸ் 10 மில்லி மருந்தை 10 மில்லி தண்ணீருடன் கலந்து வேர்களில் கட்டிவிட வேண்டும். பார்த்துருங்க, அந்த வேர்களில் கட்டி விடுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இளநீர் ஏதாவது கடந்துனா அதை வந்து பறிச்சிடணும். பார்த்துருங்க,
இல்லைன்னா நம்ம இந்த வேர் மூலம் மருந்து கட்டின பிறகு 45 நாட்கள் கழித்து தான் திரும்ப நம்ம இளநீர் பறிக்கணும் பார்த்துருங்க. அடுத்தது 24 மணி நேரம் கழித்து கரைசலை உறிஞ்சப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் பார்த்துருங்க. அப்படி அந்த கரைசல் உறிஞ்சப்படாவிட்டால் நம்ம வந்து அந்த வேர்லேருந்து அந்த மருந்தை எடுத்து வேறொரு நல்ல வேர்னை தேர்வு செய்து அந்த வேர் மூலமாக மீண்டும் செலுத்தலாம் பார்த்துருங்க. அதாவது இம்முறையை நம்ம கையாளுவது எப்போ கையாளணும் அப்படின்னா தீவிரமான வண்டு தாக்குதல் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த முறையை கையாளணும் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த அதிக விஷத்தன்மை உள்ள இந்த முறையை நம்ம வந்து கையாளக்கூடாது பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையிலேயே நம்ம வந்து இந்த சிவப்பு கூன் வண்டை கட்டுப்படுத்த பார்க்கணும் பார்த்துருங்க. அப்படி நம்மளால் இயற்கை முறையில் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரசாயன முறையை கையாளணும் பார்த்துருங்க. இதோ பாருங்கள் இந்த சிவப்புக்கூன் வண்டு தாக்குன மரம் எப்படி இருக்குது, அந்த சிவப்புக்கூன் வண்டோட தாக்குதல் எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதோ பாருங்கள் எத்தனை ஓட்டை போட்டு வச்சுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதோ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த மரத்தை சுற்றி காட்டுறேன். இதனோட காய்ப்பு திறனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதோட மகசூலும் முன்னாடி மாதிரி இல்லை, குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது பார்த்துருங்க. இப்போ இதுக்கு உரிய மருந்து நம்ம கொடுக்காட்டா இந்த மரம் வந்து பட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்த்துருங்க. இப்போ இதுக்கு உள்ளே பாருங்கள், ஏதோ ஒரு உள்ள வண்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிவப்புக்கூன் வண்டு தாக்குதல் எப்படி இருக்கும் அதை நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி.